அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை பாருங்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நான் உணவை சாப்பிடுவேன், நான் உணவை சாப்பிடுவேன், அந்த உணவில் சில பகுதியை கடிப்பேன், அல்லாஹ்வுடைய தூதர் உடனே அதை வாங்கி கொண்டு நான் கடித்த இடத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதரும் கடிப்பேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்படிப்பட்ட அன்பு பரிமாறப்படுகிறது பாருங்கள். அந்த வார்த்தை, அந்த அந்த அன்பை சொல்வதற்கு எனக்கு வார்த்தை தெரியவில்லை தமிழில். இங்கிலீஷிலே சொல்ல வேண்டுமென்றால் ரொமான்ஸ்னு சொல்லலாம், ரொமான்ஸ்னு சொல்லலாம். இஸ்லாம் அதற்கு தூரமானது இல்லையே, கணவன்மனுடைய வாழ்க்கையில் அது சேர்ந்தது தானே. இப்படிப்பட்ட ஒரு முன் உதாரணம் பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர், நான் எந்த இடத்தில் வாய் வைத்து கடித்தேனோ அதே இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்கி கடிப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி சொல்லுகிறார்கள். உணவு பரிமாறப்படும், அன்பு பரிமாறப்படும், அதோடு பாசம் பரிமாறப்படும், அதோடு அதோடு தங்களுடைய காதலும் பரிமாறப்படும். இவர்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் திருமண நாள் தான். இவர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் திருமண நாள் தான்.